என்ன இது, காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்க, யாருமே வரமாட்டாங்களே. இவ்ளோ நேரம் தான் நானும் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பேன். போனியே ஆக மாட்டுது இன்னைக்குன்னு பார்த்து. சரி பேசாம வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வருவோம். தலை ஒரே வலிக்குது. யாராவது வந்தா குரல் கொடுப்பாங்க. தோ இங்கதானே இருக்கு வீடு, கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துருவோம். அப்பா முடியல. தள்ளுங்க தள்ளுங்க வண்டிய தள்ளுங்க, நானும் வண்டி ஓட்ட போறேன், மேல நின்னு ஓட்ட போறேன். டேய் என்னடா பண்ற, விளையாடலாம் வான் கூப்பிட்டுட்டு இந்த வண்டியில உட்கார வச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கற. ரொம்ப பசிக்குதுரா பிரபு, ஏதாவது வாங்கி கூடண்டா, ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு போலாவா? பசிக்குதா? இருங்க இருங்க, அப்படியே பின்னாடி பாருங்க, அங்க நம்மளுக்குன்னே ஒரு தோசை கடை இருக்கு பாருங்க. மாவு கல்லு எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த தோசை கடைக்கு ஒரு ஜம்பா போடுங்க. ஏய் வேணாண்டா, திட்ட போறாங்கடா. நீ சும்மா இரு, நீ ஸ்ட்ரைட்டா அந்த கடை கொடுங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் தான் தோசை செஞ்சு தர போறேன். ரெடி ரெடி ரெடி, வாங்க போலாம். தோசைக்கல் ரெடி. ஹேமா நம்ம பண்ணலாமா? ஐயோ இவரை நம்பி வேற நம்ம இந்த கடைக்கு வந்துட்டோம். கடைக்காரம வேற காணோம். அந்த தோசைக்கல் அக்கா வந்தா நம்மள என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. இவன் வேற ஏதோ நான் தோசை சொல்றேன்னு போய் சொந்த ஓனர் மாதிரி நின்றுட்டு இருக்கான் அடுப்புக்கிட்ட. சும்மா இருங்க எல்லாரும், நானும் பிரபு எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் சரிங்களா? ஹேமா நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டா தோசை சுட போறோம்னு சொன்னல, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வா. என்ன பிரபு, ஏய் என்னடா இது சிரஞ்சலா கொண்டு வந்திருக்க? சும்மா இருங்க, இன்னைக்கு ஒரு சூப்பர் தோசை இருக்கு. ஹேமா அடுத்த மெட்டீரியல் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போ போ, அங்க சொன்னல மறந்துட்டியா? சீக்கிரம் போயிட்டு வா. தோ போறேன் பிரபு. ஆனா நீங்க ரொம்ப வேலை வாங்குறியோ. சரி போயிட்டு வரேன். தோ வந்துட்டேன் பிரபு. இன்னும் விதையை எடுத்துட்டு வரா. இவங்க ரெண்டு பேரும் பாரு, இவ சொல்றான் அவன் செய்யறான், என்ன இதெல்லாம் ஒன்னும் புரியல. என்ன இதை எடுத்துட்டு வரா பக்கெட்ல? இருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு டிஃபரெண்டா ஒரு தோசை செஞ்சு தர போறேன். ஏய் சும்மா இருடா, எங்களுக்கு பயமா இருக்கு, நீ ஏதோ பண்ண போற போல. ஒன்னும் பண்ண மாட்டேன். எப்போ ஒயிட் தோசைன்னு சாப்பிட்டுருக்கீங்க, இன்னைக்கு புதுசா ஒரு தோசை சாப்பிடுங்க. ஐயோ எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன செம்மையா அடிப்பாங்க. நான் வரல உங்க விளையாட்டுக்கு சாமி, நான் கிளம்புறேன். நீங்க ஏதாவது பண்ணிட்டு பொறுமையா வாங்க, நான் எங்க வீட்டுக்கு போய் பழைய சாதம் கூட சாப்பிட்டுக்கிறேன். இந்த தோசையை சாப்பிட்டு நான் உதவாங்க விரும்பல. பாய் பாய், நான் கிளம்புறேன். ஹேமா உனக்கும் பிரபுக்கும் தான் இன்னைக்கு செம்ம அடி விழப்போகுதுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். பாய் பாய். இவளுக்கு இதே வேலை, இப்ப பாரு எங்கன்னா ஓடிட வேண்டியது. சரி ஓகே வாங்க நம்ம தோசை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் மாவு எடுத்து அந்த ஒயிட் கலர்ல கலக்கலாம். டேய் ஏண்டா ஏண்டா டேய், தடையெல்லாம் எஸ்கேப் ஆகணும்டா. நீ இதெல்லாம் கலந்தினா நம்ம தான் பண்ணோம்னு தெரிஞ்சிடும்டா, மாட்டிப்போம்டா நம்ம. சும்மா இரு, நார்மல் ஒயிட் தோசை சாப்பிட்டா என்ன இருக்கு, கலர் தோசை சாப்பிடுவோம். நீ அதை நம்ம வீட்டு மாவுல சாப்பிடணும்டா, யாரோ ஒருத்தவங்க கடை மாவுல சாப்பிட கூடாதுடா. பரவாயில்ல, நம்ம கடை தானே, அவங்களும் டிஃப்ரெண்டா தோசை செஞ்சு விற்பாங்கல்ல. நம்ம கலக்கிற கலர்ல இரு, நல்லா மிக்ஸ் பண்றப்ப டார்க் ஆரஞ்சு வரும். ஐயோ பிரபு எனக்கு பயமா இருக்குடா, சீக்கிரம்டா. சரி தோசை தான் சுட போறேன்னு தெரியுது, சீக்கிரம் சுட்டுட்டு வா, நம்ம ஓடி போயிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருங்க நான் தான் கூட இருக்கேன்ல. ஓகே கடாய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நெருப்பு எல்லாம் பத்த வச்சாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. சரி இப்ப தோசை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிரிஞ்சில் லோட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் லோட் பண்ணிக்கலாம். வாவ், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்களா பாருங்க, செம்மையா இருக்க போகுது. இன்னைக்கு நானும் பிரபுவும் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறோம். நாங்க தான் மாஸ்டர் செஃப் இன்னைக்கு. ஐயோ ரொம்ப பேசுறாங்களே ரெண்டு பேரும், உதவாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் உசாரா இரு பூஜா, ஐஷு ரெடியா இருங்க, ஓடிடலாம். இதுக்கு தொல்லை தாங்க முடியல. சரி சரி இருங்க. சரி ஓகே, கடை நல்லா காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப தோசை ஊத்துனா பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு என்ன தோசை வேணும்? சரி ஹேமா உனக்கு பிடிச்ச தோசை ஊத்தி தரட்டா? மிக்கி மவுஸ் தோசை. வாவ் தேங்க் யூ பிரபு. எனக்கா டேய், தோசை கேட்டது நாங்க, ஹேமாக்காக பண்ணி தெரியடா. யாருக்கு பண்ணா என்ன, உங்களுக்கும் மிக்கி மவுஸ் பிடிக்கும்ல. இருங்க இருங்க, இதுவோ ஹேமா டிரெஸ்க்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஐயோ இதுங்க ரொம்ப முக்க போடுதுங்க பாரு. ஹேமா ட்ரெஸ் கணிக்கு மாசா மேகி ஐயோ எல்லாம் இவ ட்ரெஸ்ஸுக்கே மேட்ச் ஆகுது. சரி ஓகே எதையும் போடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடலாம். டே அவங்க வர மாதிரி இருக்குடா, சீக்கிரம் பண்ணுடா, பயமா இருக்குடா. இங்க பாரு, கண்ணு வச்சாச்சு வாயும் வச்சாச்சு. ஓகே லைட்டா கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்ல, பட் இப்ப ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தோசை வெந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், இல்ல கொஞ்ச நேரம் வேகட்டுமா? சரி நீங்க எடுக்க ட்ரை பண்றேன். தோசை வெந்துருச்சு, அதான் சைட்ல முருகலா வந்துருச்சு. அப்பனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன இது, வரவே மாட்டேது தோசை கல்லை விட்டு. இருங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். ஐயோ தோசை ஒட்டிக்கிச்சு, தோசை வர மாட்டேது. போச்சு போச்சு, இவனால போச்சு, இன்னைக்கு நம்ம சம்மடி வாங்க போறோம். ஏய் நீங்க வர சும்மா இருங்க, என்ன பயம் பொறுத்தாதீங்க. ஐயோ என்ன இப்படி ஆயி போச்சு, எங்களுக்கு பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போக போறேன், ஏண்டா இது மாதிரிலாம் பண்றேன். ஏய் சும்மா இருங்க, அவன் ரெடி பண்ணுவான் எல்லாத்தையும். ஏய் நீ வாயை மூடி, எப்ப பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க நீ.
அட கடவுளே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என் கடைய நீங்க? ஐயோ, தோசை கல்லூரமா இருக்கு, மாவெல்லாம் கலரை மாத்தி வச்சிருக்கீங்க. எடு அந்த கொம்ப, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் கடைய? யாரா நீ, என்ன பண்ற என் கடையில? எஸ்கேப் பூஜா, ஓடிவா ஓடிவா, ஓடிடலாம், ஓடு 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 ஓடு, நம்ம இங்க நின்னும் சாமாடிதான். ஐயோ, இவனை நம்பி வந்து நம்ம வர உதவாங்க போறோம் போலவே. கடைக்குள்ள நிக்கிறோம், அப்படியே கட்டில கிழப்பு வந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹேமா எஸ்கேப், கொஞ்சம் டைட்டா இருக்கு, சரி பரவாயில்ல, அவங்க கிட்ட அடி வாங்குறதுக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டில கிழப்பு வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே டன், வந்தாச்சு வெளியில. சாரி பிரபு, நல்லா இருந்தீங்கன்னா நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய், நான் கிளம்புற வீட்டுக்கு, டாடா. என்ன எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க? டேய் என்னடா பண்ணிருக்க கடையில? ஆ, தம்மா துண்டு வந்துட்டு எங்க அந்த தோசை கல் ஈரி எடுத்துட்டு வந்து பாக்குறேன். தோசை கரண்டி எங்க? தோசை கரண்டிலே போடு, ரெண்டு போடு போடு. பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியா? அக்கா மன்னிச்சிருங்கக்கா, பசிக்குதுன்னு தோசை ஊத்துறேன்க்கா. தோசை ஊத்துல சரி, என்ன கலர் கலர்மாவும் ஊத்தி வச்சிருக்க? எனக்கு ஒரு குரலுக்கு தான் ஊத்தி தந்த பிள்ளை தோசை. ஏன்டா அப்படி பண்றேன், ஏன்டா அப்படி பண்றேன்? ஆ, தவளுன்னு எடுக்கிற வாட்டர் பாட்டில் சைஸ்ல இருந்துட்டு இந்த வயசுல உனக்கு தேவையதெல்லாம்? அக்கா மன்னிச்சிடுங்கக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு பண்ணாங்கக்கா, இப்ப என்ன எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்கக்கா. உனக்கு தேவையடா இது? ஆ, உங்க அம்மா கிட்டே சொல்றேன், வந்து போடா அவங்க வீட்டுக்கு. இதோ பாவம் சின்ன பையன் பார்த்தா எப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேடா, உன்னை அடிச்சாலும் பாவமா இருக்கு. ஆனா என் தோசை கடைய பாருடா, எப்படி ஆயிப்போச்சு பாருடா, கடாய பாருடா, அதை பார்த்தா எல்லாம் எட்டு தோசை வாங்குவாங்கடா. அக்கா மன்னிச்சிருங்கக்கா, நானே கிளீன் பண்ணி கொடுத்துறேன்க்கா, ப்ளீஸ்க்கா, தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. சாமி தயவு செஞ்சு கிளம்பு சாமி, நானே கிளீன் பண்ணிக்கிறேன். போப்பா ராசா, நீ பண்ண வரைக்கும் போதண்டா தம்பி, கிளம்புடா போடா.